நடவு நடுறப்ப நாத்த பக்கத்துல பக்கத்துல நட்டோம் அப்படின்னா அது மூலமா நிறைய நாத்து உருவாகும், நிறைய நாத்து உருவானுச்சு அப்படின்னா நிறைய கதிர் உருவாகும், நிறைய கதிர் உருவாகுது அப்படின்னா 10 முட்டை அறுக்க வேண்டிய இடத்துல 12 முட்டை அறுக்கலாம். நிஜமாவே இது உண்மையா இல்ல உருட்டா, இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் நடவு பண்ணோம்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கடைசியில் புரிஞ்சிடும். இந்த நடவை பக்கத்தில் நடுறதுனால ஏற்படுற ஃபஸ்ட்டு பிரச்சனை தூர் வெடிக்கிறது. இந்த தூர் வெடிக்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா சொத்து கடிச்சிக்கிற பங்காளி சண்டைனே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு நாற்று வளரணும் அப்படின்னா அந்த நாற்றுக்கு வந்து தேவையான ரிசோர்ஸஸ் தேவைப்படும். என்னென்ன ரிசோர்ஸஸ் அப்படின்னா சூரிய ஒளி, தண்ணி, சத்துக்கள், அதுக்கப்புறம் இடைவெளி. இடைவெளி ஒழுங்காக இருந்தால் தான் பக்கத்தில் தூர்கள் வெடிக்கிறதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படும். நிறைய நாற்று வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த நாற்றுகளால் சத்துக்களை சரிபாதியாக பிரித்து எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி தண்ணி லிமிட்டட் சோர்ஸு, அதுக்கப்புறம் சூரிய ஒளி. சூரிய ஒளி நமக்கு அன்லிமிட்டடாக கிடைக்கிறது தான், ஆனால் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறப்ப சூரிய ஒளி வந்து முழுசாக பயிருக்கு கிடைக்காது. ஏன்னா நெருக்கமாக இருக்கிறப்ப சூரிய ஒளி உள்ளே போக முடியாது, இது மூலமாக வளர்ச்சி வந்து டோட்டலாக தடைப்படும். ஸோ இப்போ அந்த நம்ம நடவு பண்ணுறோம்ல மெயினான நாற்று, அந்த நாற்றுக்கு சத்து போகிறதே பற்றாக்குறையாக இருக்கிறப்ப இப்போ அதால் எப்படி பக்க கிளைகளை உருவாக்க முடியும், அதாவது எப்படி அதால் தூர்களை உருவாக்க முடியும். ஸோ தூர் வெடிக்கிறது அப்படிங்கிறது இங்கே டோட்டலாக ஸ்டாப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி, வளர்ச்சி அப்படிங்கிறதும் இங்கே வந்து சத்துக்கள் வந்து ஒழுங்காக பயிருக்கு கிடைக்காததுனால வளர்ச்சி அப்படிங்கிறது இங்கே தடைப்படும். அதாவது ஒரு சுருக்கமாக சொல்ல போனால் இப்போ ஒரு சென்ட் இடம் தான் இருக்குது, அந்த ஒரு சென்ட் இடத்த 5 பேருக்கு நம்ம சரிபாதியாக பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா யாராவது ஒரு ஆளுக்கு அது உருப்படியாக பயன்படுமா, நீங்களே சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சத்துக்களுக்காக பயிர்கள் வந்து அடிச்சுக்கிறப்ப இதால் ஒழுங்காக வளர முடியாது, அதே மாதிரி தூர்களும் வெடிக்காது. நீங்கள் என்ன தான் ஒர்த்த போட்டாலும் இந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும், நீங்கள் ரொம்ப நெருக்கமாக நடவு பண்ணீங்க அப்படின்னா. அடுத்த பாயிண்ட்டு கதிர். இப்போ எந்த அளவுக்கு அதிகமாக தூர் பிடிக்குதோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு தூராலையும் கதிரை வெளில தள்ள முடியும், இது மூலமாக நமக்கு மகசூல் அதிகரிக்கும். ஆனால் நம்ம அதிகப்படியான நாற்றுகளை பக்கத்து பக்கத்தில் நம்ம நடுறப்ப தூர்கள் வெடிக்கிறது அப்படிங்கிறதே டோட்டலாக இங்கே ஸ்டாப்பாக இருக்கும். ஸோ தூர் வெடிக்கலை அப்படின்னா அந்த இடத்துல கதிர் வந்து ரொம்ப கம்மியாக தான் வெளில வரும். ஒவ்வொரு மெயினான நாற்றுல மட்டும்தான் கதிர் வரும், பக்கத்தில் இருக்கிறது அதிகபட்சம் 2-3 தூர் தான் வெடிச்சிருக்கும். தூர்கள் மட்டும் காரணம் இல்லை, இந்த சத்துக்களும் இங்கே பயிர்களுக்கு வந்து தட்டுப்பாடாக தானே கிடைக்கிது, அது மூலமாகவும் இந்த கதிர்கள் வெளில வர்றது அப்படிங்கிறது தடைப்படும், இது மூலமாகவும் மகசூல் அப்படிங்கிறது அடி வாங்கும். 3வது பாயிண்ட்டு இந்த வெளில வர்ற நெல்மணியோட அளவு, அதுக்கப்புறம் எடை. இந்த சத்துக்கள் அப்படிங்கிறது ஒழுங்காக போய் கிடைக்கல அப்படின்னா அந்த மணிக்குள்ளே, அதாவது அந்த கிரெயின் ஃபில் ஆகுது பார்த்தீங்களா, அந்த மணி வந்து சத்துக்களால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆகிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி கூட நம்ம கடைசி வீடியோவில் பேசியிருந்தோம், அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். பொட்டாசியம் சத்து வந்து கரெக்டாக ஒழுங்காக கிடைச்சாதான் அந்த மணிக்குள்ளே வந்து ஸ்டார்ச்சு, அதுக்கப்புறம் வந்து புரதங்கள், மற்ற சத்துக்கள் எல்லாமே போய் ஃபில் ஆகும். ஸோ இது வந்து சரியாக நடக்கலை, பொட்டாசியம் சத்து வந்து பயிருக்கு தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னா மணியோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். சின்னதாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், அதில் வெயிட்டே இருக்காது. இதை கொண்டு போய் நீங்கள் மூட்டையில் போடுறப்போ ரொம்ப அதிகப்படியான மணிகளை பிடிக்கும், இது மூலமாக நமக்கு வந்து மூட்டையோட எண்ணிக்கை அப்படிங்கிறது குறையத்தான் செய்யுமே தவிர அதிகரிக்காது. இது வரைக்கும் பார்த்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4வது பிரச்சனை பூச்சி, அதுக்கப்புறம் நோய் தாக்கம். ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் நடவு பண்ணீங்க அப்படின்னா பூச்சிகளால் ஈஸியாக ஒரு நாற்றுலேருந்து இன்னொரு நாற்றுக்கு ஈஸியாக தாவ முடியும். அது மட்டும் இல்லாமல் கீழே எல்லா பேரும் ஒன்றா பின்னிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு நாற்றுல நோய் வந்தால் கூட அது அடுத்த நாற்றுக்கு ஈஸியாக கீழே வேர் வழியாக பரவ முடியும். ஸோ ஈஸியாக பூச்சியும் அடிக்கும், நோயும் ஈஸியாக பரவும், இது மூலமாக வளர்ச்சியும் தடைப்படும், மகசூலும் அடிவான். அடுத்தது 5வது பிரச்சனை, ஒழுங்காக களை எடுக்க முடியாது. நீங்கள் ரொம்ப ஓரளவுக்கு ஆள் நடந்து போகிற அளவுக்காவது அந்த இடத்துல இடம் இருந்தால் தான் களையே ஒழுங்காக எடுக்க முடியும், கையால் களை எடுக்கிறப்ப. இதுவே நம்ம கோண வீடர் ஓட்டுறதுக்கெலாம் இங்கே வந்து வாய்ப்பே கிடையாது, நீங்கள் ரொம்ப நெருக்கமாக நடவு பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ களை வந்து ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சத்துக்களுக்கு ஆல்ரெடி அங்கே போட்டி இருக்கிறப்ப களையும் சேர்ந்து போட்டி போடும், இது மூலமாக உங்களுக்கு சத்து அப்படிங்கிறது பயிருக்கு கிடைக்கிறது இன்னமுமே சிக்கலான சிச்சுவேஷனுக்கு போயிடும். ஸோ அதனால் சத்துக்கள் ஒழுங்காக கிடைக்கல அப்படின்னா மகசூல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அடி வாங்கும். இந்த வீடியோவோட சுருக்கம் என்ன அப்படின்னா நீங்கள் ரொம்ப கிட்ட நடவு பண்ணீங்க அப்படின்னா சத்துக்களுக்கு எப்போவுமே போட்டி மண்ணில் நிலவிக்கிட்டே இருக்கும், இது மூலமாக களை உங்களால் ஒழுங்காக எடுக்க முடியாது. அதே மாதிரி தூர்கள் அப்படிங்கிறது வெடிக்கிறதுக்கு சாதகமான சூழ்நிலை அந்த இடத்துல இருக்காது. தூர்கள் நல்லா வெடிச்சிச்சு அப்படின்னா ஒவ்வொரு பக்கத்துலேயும்
கதிரை வெளில தள்ளும். ஆனால் இங்கே இடத்துல பக்கத்துலேயே வெடிக்கல அப்படின்னா கதிர் வெளில நிறையா வராது. கதிர் வந்தாலும் அந்த கதிர்க்கு போக வேண்டிய சத்துக்களுக்கும் இங்கே பற்றாக்குறை நிலவும். பற்றாக்குறை நிலவுனுச்சு அப்படின்னா மணிகளோட எண்ணிக்கையும் குறையும், அளவும் குறையும், அந்த மணிக்குள்ளே ஃபில் ஆகுற சத்துக்களும் குறையும். சத்துக்கள் குறைஞ்சிச்சுன்னா எடை குறையும், எடை குறைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு மகசூல் குறையும். ஸோ ரொம்ப கிட்ட நடவு பண்ணோம் அப்படின்னா மூட்டையோட எண்ணிக்கை அதிகரிக்காது, மூட்டையோட எண்ணிக்கை குறைகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் இடைவெளி விட்டு நட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மகசூல் அதிகரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப பக்கத்தில் நடவு பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சில தகவல் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.